வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தங்க ஐயாவை பற்றி குடில் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர்? கிருஷ்ணகுமார். உங்கள் நீங்கள் எங்கேருந்தே வரீங்க? நான் வந்துங்க பள்ளிப்பாளையம் ஈரோடுலேருந்து வரேன். ஆ, எப்போலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கீங்க? ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஐயாவை பற்றி கேள்விப்பட்டேன் ஒரு நண்பர் மூலியமாக. அப்புறமேட்டு வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போனோம். அப்போ வந்து நமக்குள்ள சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. இங்கே வந்து பார்க்கும்போது தான் பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து உலகுக்கு வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. அன்னதானம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நாம் வந்து சாதாரணமாக வாழ்க்கையில் வந்து பல விஷயங்களை வந்து கடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து யாரும் எப்படி தெரியணும், ஒரு சரியான வழிமுறை இல்லாதனால தெரியாததுனால நாம் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பல விஷயங்கள் நமக்குள்ள மாற்றம் ஏற்படுத்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும். மற்றவங்களுக்கும் இது மாதிரி தெரியப்படுத்தி ஐயாவை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்மளும் நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம். சொல்லி இப்போ வந்து திருப்பியும் நம்ம அந்த என் குழந்தைங்கள நீ கூட்டிகிட்டு வரல, இன்றைக்கி ஐயாவுடைய அருள் வந்து என் குழந்தைங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களையும் நேரில் கூட்டிகிட்டு வந்து ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இது பண்ணுறேங்க. இங்கே அந்த போற்றி தொகுப்பு சொல்லணும்னு உங்கள் கிட்டே சொன்னாங்களா? சொன்னாங்க. அது சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்லை, அது வந்து நான் வீட்டில் டெய்லி காலையில் சொல்லிட்டு இருக்கேன் நான். அது சொல்லும் போது அதனால எதுவும் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு? நீங்கள் வந்ததுக்கப்புறமே மாற்றம் ஏற்பட்டதுனால தான் இப்போ நம்ம ரெண்டாவது டைம் இங்கே வந்திருக்கோம். அது வந்து மாற்றம் இதுதான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னுலாம் வெளியே சொல்ல முடியாது. அது வந்து மனசுக்கு தெரியும் அந்த மாற்றங்கள். அதை வந்து நம்ம உணர்வுபூர்வமாக தான் உணர முடியுமே தவிர நம்ம அதை வந்து இதுதான் எனக்கு வந்து இங்கே வந்ததுனால நடந்துருச்சு அப்படின்னு வந்து எதையும் அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையை சொல்ல முடியாது. ஆனால் மனதிற்கு அமைதியும் நமக்கு வந்து அசைவ உணவுகளை வந்து தவிர்க்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து உணர ஆரம்பிக்கிறோம். இது வந்து மேன்மேலும் ஐயாவுடைய மேற்பார்வையில் அவருடைய அன்பர்களாக இருந்து நாமளும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், கண்டிப்பாக வந்து செய்வோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த பணி தொடரணும். எங்களால் நாங்களும் வந்து ராமருக்கு அணியில் ஏதோ உதவி செஞ்ச மாதிரி ஐயாவுடைய விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துறோம். நாங்களும் வந்து ஒரு அணிலாக இருந்து ஐயாவுடைய புகழை வந்து பரப்புகிறோம். அவருடைய இதையெல்லாம் அருள் வந்து எல்லாரும் பெறணும். முருகா போற்றி. உங்கள் அனுபவங்களை வெளிநேரம் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா.